ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மூணார் விலாக் டே 3 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் அவர் ட்ரிப், இன்றைக்கி கூட வந்து முடிஞ்சிங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோங்க. காலையில் நேரமே இருந்துச்சு, இவங்க ஒருத்தவங்க தான் குளிச்சிருக்காங்க, நாங்கள் மூணு பேருமே குளிக்கல. சரி, மெதுவாக கிளம்பிக்கல, இன்றைக்கி எந்த பிளானும் இல்லைங்க. ஏதாச்சும் பிளான் இருந்தால் இந்த டைமுக்கு அங்கே போகணுன்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எந்த பிளானுமே இல்லை. நாங்கள் அப்படியே போகும்போது என்ன பிளேஸ் இருக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சுங்க, டின்னரும் வந்து நல்லா இருந்துச்சு. டின்னர் ஆக்சுவலி நாங்கள் ஆர்டர் பண்ணோம், ரூமுக்கு கொண்டு வந்தாங்க, அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சாட்டிஸ்ஃபைடுங்க. ஸோ நேற்று ஃபஸ்ட் டே ஸ்டே பண்ணியிருந்த ரூமை விட இந்த ரூம் வந்து காஸ்ட்டும் கம்மி தான், அதை விட வந்து ஸ்டேவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க, எங்களால் நாங்கள் வரும்போதே மழை தான், அதனால் எங்களால் வந்து எதுவுமே பார்க்க முடியல. ஸோ காலையில் இருந்துச்சு தான் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஸோ நாங்களும் வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஏதாச்சும் பிளேசஸ் இருந்தால் நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுல எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். என்ஜாய் பண்ணீங்களா, தூங்குங்களா? எல்லாமே மூணு நாள் ஆக்சுவலி எல்லா பிளேஸுமே பார்த்தோம் தானே. எதுவும் இல்லை, சர்றன்னு போலாம். போகிற வழியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லாருமே டீ எஸ்டேட்டாகவே இருந்துச்சுங்க, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே வந்து கேப் ரோடு மூணார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம், அங்கே தான் நாங்கள் வந்து நிறுத்தியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, அந்த ரோடே வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நேற்று போன ஒரு சைட் ஆஃப் மூணாரே வேறு, இன்றைக்கி வந்து வந்திருக்க ஒரு சைட் ஆஃப் மூணாரே வந்து வேறேங்க. இதுதான் வந்து அந்த கேப் ரோட் மூணாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வந்துட்டு இருந்துச்சுங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்குறக்கு. ஐயோ வயிறு வலிக்குதே. இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் ரொம்ப நேரமே இங்கே ஸ்பெண்ட் பண்ணோங்க. ஸோ வீடியோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், அப்புறம் மேகி ப்ரெட் ஆம்லெட்டு கார்னு காஃபி எல்லாமே குடித்தோம். குடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இது வந்து போகிற வழியில் சும்மா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அங்கே நிறுத்தி நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். இதுவும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, இந்த பிளேஸே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ரூட்டில் அந்த கேப் ரோட்லேயே நேற்று நைட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியல நைட்டுங்காட்டி, போலாம் பகலில் பண்ணும்போது தான் வந்து தெரியுது. இப்போ வந்து ஏதோ ஒரு ராக்கே ஒன்று இருந்துச்சுங்க சார், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அக்கா போயிட்டு இருக்கேன். எல்லாரும் இறங்கி பார்த்துட்டு இருந்தாங்காட்டி, எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, யாரும் உள்ளே போகல. இது அவங்க நின்றுருக்காங்க ரோட்லேயே நிற்பேன். நம்ம போலாமா? கொடுக்கல, அவங்க போலதான். அங்கே கீழே மட்டும் அந்த என்ன நல்லா இருக்குல்ல, அந்த கிராஸ்லாண்டால என்னது சத்தா?
என்னதுங்கா அவ்வளவுதானா? இத போகுதா? இங்க அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒண்ணுமே தெரியல. பிரச்சனை யாத இந்த ராக் கேவில் வந்து எதுவுமே இல்லைங்க சார். சும்மா ஒரு பிளெயின் ஒரு வழி மாதிரி போகுது. அது அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. சும்மா மேபி ஃபோட்டோ ஸ்பாட்டுக்காக வச்சுருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் இதில் வந்து எதுவுமே இல்லை. சரி, அடுத்து வந்து நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யானை சஃபாரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். எப்போவுமே வந்து எல்லாமே பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக வந்தால் கூட நம்மளால் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாதுங்க. நாங்கள் எதுவுமே பிளானிங் இல்லை. ஒரே ஒரு நைட் ஸ்டேக்கு, ஃபஸ்ட்டு டே நைட் ஸ்டேக் அந்த ஹோட்டல் மட்டும்தாங்க பார்த்து வச்சுருந்துச்சு. மற்ற எதுவுமே பிளானிங் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளான் இல்லாமல் வந்தாங்காட்டி தான் இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ட்ரிப்பு. இப்போது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரே ஃபீலிங்காக இருக்குங்க. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மொமெண்ட்டை. நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை சஃபாரி அந்த போகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணோங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். க்யூ ரொம்ப இருந்துச்சு. நிறைய எல்லா கூட்டமே இந்த யானை சஃபாரியில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன இடத்துல இதில் தான் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருந்துச்சு. ஸோ 4 யானை இருக்குங்க. இப்போ 4 ஒட்டுக்கதை கூட்டிகிட்டு வாங்க, ஒட்டுக்கதை கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா. இங்கே ஃபுல்லாக வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். பசி வேறு ஆயிடுச்சுங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யானை சஃபாரி போக போகிறோங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோம். இத்தனை குளிரில் நான் காமனாட்டு நிற்கணுமே பேசவே முடியல. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஹெவனை நோக்கி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு மட்டும் மேகத்தில் தனியாக ரோடு போட்டிருக்காங்க. மஞ்ச கலர்ல குடிய கட்டிட்டு மாநாடுன்னு கிளம்பிடுறானு கடை இருக்கு. மேகியானமா மிருகம் இருங்க நானும் வரேன். எப்படிப்பட்ட கிளைமேட். நம்ம வந்து நடு ரோட்ல போயிட்டு இருக்கோங்க. இங்க ஒரு நிமிஷம் பாருங்க. வா,
பஸ் நேரம் போக போய் திருப்பிட்டுலாம் அக்கா அம்மா யானை அப்பா யானை குழந்தை யானை ஒரே ஒரு அம்மா ரெண்டு குழந்தை இங்க பாருங்க நிக்கிறாங்க நம்ம ஏதோ டிம்பனம்னா நம்ம அவங்க ஏதாவது கடத்துறோம் நினைச்சுக்கிட்டாங்க நீங்க பார்த்த எங்க கேமரால தெரிஞ்சது சொல்லுங்க அவங்க கிட்ட நிறைய யானை இருக்கு பாத்து போங்கன்னு சொல்லுங்க 800 வர போறாங்க நிறைய நிக்குதுங்கடா அண்ணா நிறைய உள்ள நிக்குதுங்க பாத்து மூணு போற வழியில மூணு நிக்குது தமிழ் தெரியாத இருக்கு எல்லாம் கஷ்டங்க எல்லாம் போயிரானுங்க ஆனா இந்த மப்ப போட்டவனுங்க அதெல்லாம் எதுமே கவனிக்கல அவனுங்க ஆக்சுவலி யானையவே பார்க்கல அவனுங்க எங்க நிறுத்துங்க பார்க்கலாம் எங்கடா நம்ம ரெண்டுல போனோம் கொஞ்சம் சஃபாரியே அதோட சேர்த்து வந்துட்டோம் அவ்வளவுதான் இருக்காது தானே யானையை பார்த்து ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நான் இந்த மாதிரி காட்டு யானையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை நான் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு திருப்பிட்டு போய் வண்டி ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிட்ட அப்புறம் திருப்பிட்டு போய் மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போனாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ளாக்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்து ஏதாவது பிளேஸ் போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடணும் இந்த மாதிரி ட்ரிப் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிளேஸ் என்னென்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த மேபி ட்ரிப் பிளான் பண்ணோன்னா எங்கள் கப்புள்ஸ் வந்து பிளான் பண்ணிச்சுன்னா நாங்கள் வந்து அந்த பிளேஸுக்கு போய் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு போடுறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்